ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொரோனா என்ற கொடிய வைரஸின் தாக்கத்தினால் உலகமே முடங்கி போயிருக்கிறது. அமெரிக்கா சீனா இரண்டு மிகப்பெரிய வல்லரசு நாடுகள். இந்த இரண்டு நாடுகளை பொறுத்தவரையில் தற்பொழுது ஒரு வார காலமாகவே ஒரு மிகப்பெரிய வர்த்தக பனிப்போர் இரண்டு நாடுகளுக்கும் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரொம்ப நாட்களாகவே சொல்லிட்டு இருக்காரு, சீனாவின் ஆய்வகங்களில் இந்த வைரஸை வந்து அங்கே தான் வந்து செயற்கையாக தயாரிக்கப்பட்டு பல நாடுகளுக்கு பரவி விட்டுருக்காங்க. இது பொருளாதாரத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு போர், குறிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர் அப்படின்ற வந்து ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லிகிட்டே இருக்காரு ட்ரம்ப். இதற்கான ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாரு. அதே போல் அமெரிக்கா சீன ஆய்வகங்களில் சென்று ஆய்வு நடத்த எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, இதை நிரூபிக்க பர்மிஷன் கொடுங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. எங்கள் நாட்டுக்குள்ளே உங்களை விடமாட்டோம் அப்படின்ட்டு சீன அரசும் வந்து அவங்க கடுமையான காட்டமான பதிலை சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் தேவையற்ற பலிகளை ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாங்கள் வந்து சரியான நேரத்தில் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிட்டோம், அதாவது உலக சுகாதார நிறுவனத்துக்கு நாங்கள் சொல்லிட்டோம், இந்த கொரோனா பரவ ஆரம்பித்த உடனே நாங்கள் அறிவிச்சிட்டோம், இது வந்து எங்கள் மீது சுமத்தப்படும் ஒரு அபாண்டமான பழி அப்படின்னு வந்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்திருக்காரு. கடந்த ஒரு வார காலமாகவே இரண்டு நாட்டுக்கும் ஒரு வர்த்தக பனிப்போர் நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அதாவது சீனாவில் இருக்கிற ஹவாய் நிறுவனத்திற்கான உதிரி பாகங்களை அனுப்புவதற்கான பணியை வந்து அமெரிக்கா நிறுத்தி வச்சிருக்கு. உதிரி பாகங்கள் கேட்டிருக்காங்க, அமெரிக்கா அதை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தடுத்து நிறுத்தி வச்சிருக்கா சொல்றாங்க. அதற்கு சீனா அமெரிக்காவுக்கு பதிலடி தரும் விதமாக அமெரிக்க நிறுவனங்களான ஆப்பிள் போன்ற நிறுவனங்களை நம்ப முடியாத நிறுவனங்களின் பட்டியலில் சேர்க்கப் போவதாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக குளோபல் மீடியா பத்திரிகை வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இது போல பல விஷயங்கள்லாம் அவங்க மோதிக்கிட்டு தான் இருக்காங்க. சமீபத்தில் ஒரு அமெரிக்க தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருக்கிற ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குக்கும் நல்ல உறவு இருந்து கொண்டு தான் இருக்கிறது, ஆனால் இந்த வர்த்தக விஷயத்தில் அவரோட இப்போ என்ன பேசுறதுக்கு இருக்கு, அவர்கிட்ட நான் எதுவும் பேசுறதா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வர்த்தக உறவையே நாம் முறிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சொல்றாரு. இது சாத்தியமில்லை, இது நடக்காது, சீனாவின் வர்த்தக பொருட்கள் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு வந்து தான் ஆகணும், அது இல்லாமல் எப்படி அது இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு அமெரிக்க வர்த்தகத்துறையினர் பலர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுத்துருக்காரு. ட்ரம்ப் எப்பவுமே அதிரடியான சில முடிவுகள் எடுக்கக்கூடியவர் தான் அப்படின்றது பலருக்கும் தெரியும். இந்த ஊரடங்கு விஷயத்திலே பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து எத்தனை நாளைக்கு மக்களை வீடுகளிலே முடங்கி வச்சுட்டு இருக்கிறது, அவங்க இயல்பாக வெளியே வரட்டும் அப்படின்லாம் வெளியே விட்டார். ஒருபுறம் அங்கே இருக்கிற ஆளுநர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்களெல்லாம் வீடுகளில் ஊரடங்கை கடைபிடிக்க சொன்னதும், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த மாதிரி சொல்கிறதும், அங்கே அது மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய மனநிலையை பொறுத்தவரையில் எப்பவுமே வந்து அவருடைய பொருளாதாரம், நாட்டின் வளர்ச்சி இதுதான் முக்கியம். அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மைண்ட் உள்ளக்கூடிய ஒரு மனிதர் அவர். இந்த அமெரிக்க அதிபர் பதவிக்கு வருவதற்கு முன்பே ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் எப்போவுமே தன்னுடைய மைண்டை வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்டாகவே வைத்துக் கொள்பவர் அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இப்போ சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக போர் நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது இந்த கொரோனாவின் தாக்கத்தில், அதாவது கொரோனோன்ற வைரஸை வந்து சீனா பரப்பி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்க, அவங்களுக்குள்ள பரஸ்பரம் மோதல் நடக்க வர்த்தகத்தில் வந்து இப்போ நிற்குது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொறுத்தவரையில் இந்த பேட்டியில் சொல்கிறாரு, சீன பொருட்களுக்கான வர்த்தகத்தையும் நான் முறிச்சுக்கிறேன், சீன பொருட்கள் இங்கே வராத மாதிரி நான் பண்ணிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்றாரு, சீன பொருட்கள் வந்தால் அதுக்கு வந்து $1,00,000 மேலே வரியை வந்து விதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ரொம்ப அதிக மதிப்பீடு கொண்ட ஒரு வரி, அது வந்து சீன அரசு எப்படி ஏற்றுக்க போகணும்னு தெரியல. அதே போல் சீன அரசு வர்த்தகத்தை நம்ம முடிச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட $500,000,000 எனக்கு மிச்சமாகும் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. பெரும்பாலும் அங்கே இருக்கிற ஊடகங்கள், அமெரிக்க ஊடகங்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் பொறுத்தவரையில் இப்போ தேர்தல் காலம் வர, நவம்பருக்குள்ளே தேர்தல் நடக்க போகுது, இந்த சமயத்தில் மற்ற நாடுகளுக்கு எதிராக பேசுவது போலும் தன்னுடைய நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்துவதும் போல ட்ரம்ப் வந்து காட்டிக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்றாங்க. பெரும்பாலும் சீன வர்த்தகம் அமெரிக்காவுக்கு வந்தால் தான் நிறைய விஷயங்கள் வந்து மேம்படும் அப்படின்னும் அங்கே வந்து அங்கே இருக்கிற ஊடகங்கள் எழுதிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சீன அதிபர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அமெரிக்கா தேவையில்லாமல் நம்ம மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, அதே போல் நம்ம மேலே பழி சொல்கிறாங்க இந்த கொரோனா விஷயத்தில் அப்படின்ட்டு. அமெரிக்க நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்பிள், சிஸ்கோ சிஸ்டம், அதே போல் குவால்காம், இந்த நிறுவனங்கள் எல்லாம் அதாவது நம்ப முடியாத நிறுவனங்களில் பட்டியலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையும் செஞ்சிட்ருக்காரு. அதே போல் அமெரிக்காவிடமிருந்து ஒரு விமான ஒப்பந்தம் ஒன்று நடந்திருக்கு, போயிங் விமானம் வாங்குறதா இருந்தது, அதையும் வந்து தற்காலிகமாக சீன அரசு நிறுத்தி வச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியல. ஏன்னா ட்ரம்ப் பொறுத்தவரை ரொம்ப அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியவர், வந்து அமெரிக்காவுடைய வர்த்தகத்தையும் நான் நிறுத்திடுவேன் கூட அவர் பேசிட்டு தான் தொடர்ந்துருக்காரு. அவர் வந்து தேர்தலுக்காக எதையும் செஞ்சிருவாரு, தன்னுடைய அரசியலை காட்டுவதற்காக, மீண்டும் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருவதற்காக, தன்னுடைய அமெரிக்காவின் பொருளாதாரத்தை நான் மேம்படுத்துகிறேன்றது காட்டுவதற்காக இந்த விஷயங்கள்லாம் இவர் செய்து கொண்டு தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. சீனாவை பொறுத்தவரையில் அவங்களும் வந்து நாங்கள் உங்களுக்கு சளைச்சவங்க கிடையாது, அமெரிக்காவுக்கு சளைச்சவங்க கிடையாதுன்னு நிரூபிக்க ஜி ஜின்பிங்கும் அப்படி செய்வார்
அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா சீனாவுக்கு இடையே ஒரு பனிப்போர் நடந்தால், இந்த வர்த்தக பனிப்போர் நடந்தால், அது மற்ற உலக நாடுகள் மற்ற நாடுகளுக்கும் இந்தியா உட்பட சில நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம்.